ஹாய் ஹலோ கைஸ் திஸ் இஸ் கிஷோர் ஃப்ரம் சேனல். ஸோ வந்து லாக்டவுன் ரொம்ப போர் அடிக்கிறதா திரும்ப நான் வந்து ஆயா வச்சு ஒரு சமையல் கல்லில் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபலோடா தான் செய்யலாம் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபலோடாக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா கிஷோர் லாக்டவுனு பொருள்லாம் வாங்கலை. ஐயோ சரி, லாஸ்ட் வீடியோ எதுவும் முடிச்சிக்கலாம். போலாம். ஸோ காய்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பழங்கள்லாம் எடுத்துக்காச்சு. அதுக்கப்புறம் பழம் வந்து இப்போ ஒரு பைனாப்பிள் வாங்கிக்கணும், அப்புறம் ஒரு மாதுளை பழம், ஒரு மேங்கோ, இது நிறைய பனானாவா. ஆப்பிள் வந்து எங்கள் அப்பா திருந்து போயிட்டார், நான் சொன்னேன்ல அப்பா இது மாதிரி ஹைஜாக் பண்ணுறாரு, ரொம்ப பண்ணுறாரு. இப்போ பொருள்லாம் தூக்கிடுறாரு. இந்த பழங்கள்லாம் வந்து எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாமே சேர்த்தே ஒரு 150 தான் ஆச்சு. ஸோ வந்து இது உங்களுக்கே தெரியும், நிறைய ஃபலோடாவில் போடலாம். எப்படியும் ஒரு எத்தனை ஃபலோடாலையா போடலாம் இந்த பழம்லாம்? 15 போடலாமா? நீ ரொம்ப கதை கொடுக்குற 15. சரி 15 போடலாமா? போட்டு காமிச்சிருவியா? சரி வா, உரிக்கலாம். உரிக்கலாம் உரிக்கலாம். என்ன பண்ணும் இப்போ? உரிச்சி இதில் போடு, நீ கட் பண்ணி தோல் நான் கட் பண்ணுறேன், நீ போய் உரிச்சி போடுறியா? எப்படி அது இப்படி இதை இப்படி ஹேக்கிங்லாம் தெரியாது. இப்படி இப்படி இதை பண்ணுமா? பார்த்தியா கைமா கத்தி வச்சு போடுறது? கொஞ்சம் கத்தி பேசு. இந்த தோலை அப்படியே அறுத்து வச்சிருந்தா இதை எடுத்துட்டு அத்தால போட்டு மாம்பழத்தை தோலை சீவிட்டு மாம்பழம் போடணும். இரு இரு குழம்ப போடு, சரி போடு போடு போடு. ஸோ காய்ஸ் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்தையுமே வந்து இப்போ மாதுளை பழத்தை உரிச்சி இதில் போட போகிறோம். பைனாப்பிளையும் பாருங்கள் வெட்டியில் போட்டுருக்கோம், லைட்டாக தெரியுதா? ஸோ அதுக்கப்புறம் வந்து மாம்பழத்தையும் தூக்கி அதில் போட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழத்தையும் போட போகிறோம். ஸோ இதுதான் ஆல்வேஸ் டிஸ்டர்பிங் சம்திங் டாக்கிங் வை. ஒரு வழியாக மாதுளை பழத்தை உரிச்சு முடிச்சுட்டோட எங்கள் ஆயா ஆனால் மாம்பழத்தையும் வெட்டி முடிச்சுட்டு போயிட்டாங்க. லாஸ்ட் வீடியோல சொல்லிட்டேன் சட்டை போட சொல்லி, சட்டையும் போடல, வீடியோ எடுத்து நடுவில் வந்து போகிறாரு. இப்போ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மாம்பழம், அதுக்கப்புறம் நையா பைனாப்பிள், மாதுளை பழம் மூணுத்தையும் உரிச்சி வந்து போட்டாச்சு. இப்போ வந்து இன்னைக்கு லாஸ்ட் ஒன் நேந்திர பழம். நேந்திர பழம் இல்லை வாழைப்பழம். சரி என்னவோ போ. ஐயோ ஐயோ அங்க முடிச்சாச்சு. இப்போ வந்து 4 பழம் இருக்குது, இதில் மேங்கோ, பைனாப்பிள், அப்புறம் நேந்திர பழம், அதுக்கப்புறம் வந்து மாதுளை பழம். இப்போ 4 வந்து கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப்புக்கு போகிறோம். செகண்ட் ஸ்டெப்பு அண்ணே அந்த சப்ஜா விடுங்க. இதுதான் ரொம்ப நாளாக ஊற வச்ச சப்ஜா, ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஐஸ்கிரீம் சனிக்கிழமையிலேருந்து ஊறின்னு இருக்கு. பேசிக்கிட்டு என்னையா சேமியாவா? ஒரு கேஜி இது வந்து என்ன பண்றது?
அண்ணா யூடியூப் வீடியோக்காக நான் கூப்பிட்டேன் இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்டர்ப் இல்ல கரெக்ட்டா போறதுக்கு கவனிரு அப்ப வீடியோ பேசணும்ல அதுதான் முக்கியம் சரி சரி நெக்ஸ்ட் திரும்ப இப்ப நீ பேசு அவர் பேசுவாரு நான் பேசவே வேணாம் வீடியோ முடிச்சிக்கிறேன் கழுவே இல்ல ஆ இதோ வரேன் கழுவே இல்ல மூணாவது நெக்ஸ்ட் பாபா பேசுவான் அவர் பெண்ணா உள்ள வந்து பேசுவாரு யூ டாக்ஸ் ஆவி இன்னைக்கு ப்ரொமோஷன் பண்ணி ஒரு ஆவிண்டமா நாலு புகழ் மாதிரி பண்ணி வீட்டுக்கு எடுத்துன்னு வரலான்னு பார்த்தா இது கீ வந்து ரொம்ப அருமையா இருக்கு அருமையா இருக்கு நல்ல டேஸ்டா இருக்கு அந்த மாதிரி என்ன பண்ணி சாப்பிடுதான் ஆவின் ரெண்டு வீட்டுக்கு அனுப்புவாங்கன்னு பார்த்தா எங்க ஒரு வழியா எல்லாரும் வந்து பேசி அடக்கியாச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவின்ல ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 kg இது வந்து 150 ஆகுது இப்போ நம்ம மொத்த செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 350 ஆனால் வந்து நம்ம ரெண்டு பேர்லாம் சாப்பிட முடியாது எப்படியும் இங்கேயே ஒரு 5 பேர் இருக்கும் எப்படியும் ஒரு 7-8 பேர் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு எத்தனை சாப்பிடலாம் 7-8 மேலே சாப்பிடலாம்ல ஸோ அவ்வளோ பேர் சாப்பிடலாம் ஸோ இது வந்து பயங்கரமான வருது நெக்ஸ்ட் நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா ஸோ இதை வந்து சப்ஜா ஆமாம் என்ன சேமியாவா சேமியா ஆ இருங்க இது வந்து பால் பால் எங்கே வைக்கிறது அப்புறம் நம்ம 3 கிளாஸ் ரெடியாக இருக்குது இருங்க நம்ம கிட்ட வேற 2 எசன்ஸ் அதுக்கப்புறம் வந்து 2 எசன்ஸ் இருக்கு ஒன்று வந்து ரோஸ் ஒன்று வந்து பால் சர்பத்து இது வந்து இப்போதான் வந்து யார் எடுத்து வந்து குத்தா ஏன் அனி தானே ஆ கெவின் எடுத்து வந்து குடுத்தா லாயல் சப்ஸ்கிரைபர் எடுத்து வந்து குத்தாரு வந்து டிஃப்ரெண்டாக பண்ணுங்க இந்த பையன் மூஞ்ச பாருங்களேன் மாசா இருக்கானா பாவம் அந்த பையன் என்னடா எப்படி பண்றீங்க சேட்டலைட் அந்த ஓனர் வீடியோ பார்த்து சேட்டலைட் என்னயா ஃபர்ஸ்ட் என்னயா தேர்ட் ஸ்டெப் பிக் ஸ்டெப் சப்ஜா போடு ஒரு ஸ்பூன் நீ போடு எதுக்கு ஒன்று உட்கார வச்சுக்கிறேன் அளவு தெரியும் ஆ மூணாவது நான் மூணாவது மைக்ல ஊத்தியா ஒன்னு ஊத்தல எசன்ஸ் ஊத்துறேன் பாத்துட்ட நீ ஊத்துன அதுக்கு அப்புறம் ஊத்திடுவ எசன்ஸ் ஊத்திடுவ போதுமா எசன்ஸ் போதும் போதும் அது எனக்கு அதனால எக்ஸ்ட்ரா எசன்ஸ் ஊத்து அது நீ தான் ஊத்து ஃபர்ஸ்ட்ல தர பாரு கத்திர பத்தியா வீடியோல என்ன நீசா கத்திர பத்தியா ஊ போதும் பட்டி சூப்பர் நம்மளுக்கு பால் சர்பத்து நம்மளுக்கு பால் சர்பத்து ரொம்ப அந்த இது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் யாருக்கோ பாய் பாய் சாப்பிடுவாரு லைட்டாக வந்து ரொம்ப அதிகம் அப்போ போட்டு போட்டு நிறைய போட்டு 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 ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் 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 நான் போடுறேன் ஓகே டன் அதிகமாக போட்டேன் பயந்துல லாஸ்ட் ஆகிதா லாஸ்டா முடிஞ்சிச்சா இதோட வீடியோ லாஸ்ட் ஸ்டெப்பு ஆவின் உங்களுக்காக வந்து வீடியோலாம் நான் காமிச்சிருக்கேன் மரியாதை அனுப்பிச்சிருங்க ஏ ஃபார் ஆர்வின் ஆ ஆர்வின் இல்லை ஆவின் ஆர்வின் என் ஃப்ரெண்டு ஆர்வின் ஆர்வின் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கான் இந்த தடவையும் ஒரு ஸ்கூப் எடுக்கிறேன் ஷெஃப் தம்ம மாதிரி ஆகிறேன் லாஸ்ட் வீடியோவில் எடுத்தேன் ஒன்று அதெல்லாம் போட்டு ஷெஃப்லாம் போட்டு போட போடியா ரொம்ப அருமையாக ரவுண்டாக எடுத்தீங்க அவர் வேறு திட்டுறது இதில் ரவுண்டாக எடுக்கணும்னு ரவுண்ட் எடுக்கிறதுல ஒரு கலை வேணும் தண்ணியில் விட்டு எடுக்கணும் சரி விடு சுத்துறா ஐயா தண்ணியில் போட்டு எடுக்கணும் நீ கல்யாணத்துலலாம் பார்த்ததில்ல பெரிய இல்லையா நீ சூப்பர் எடுத்தியே அவ்வளோலாம் வேணாம் லைட்டாக போட்டால் போட்டு ம் தப்புன்னு சமையல் சீசனாக சாமான் கழுவுறாங்க எப்படி வந்துச்சு வர ரவுண்டு ஹேக்கிங்கா இல்லையா நம்மளுக்கு அழகாக வந்துச்சுப்பா நம்மளுக்கு ஐஸ்கிரீம் போட்டு போட்டு லைட்டாக போட்டியா எப்படி திரும்ப அதில் போட்டு எடுக்கணும் நான் பார்த்துருக்கேன் கல்யாணத்தில் ஊ இருடா இரியா போட்டோ உக்காரன் உக்காரன் அப்பா திட்டுறீங்க இருக்கா இரியா ஃப்ரெண்ட்ல முஸ்டன் காமிங்கல்ல ஸோ கைஸ் ஒரு வழியா வந்து எல்லாத்தையும் முடிச்சாச்சு
வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். ஆயா வந்து பயங்கரம் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. ஆயா ஃபோட்டோ கொடுத்துக்கலாம், பக்கத்தில் காமி, பக்கத்தில் காமி. ஆயா காமியா, இதை பார்த்துக்கோங்க, வர்றா மாதிரியா, பாவா பாபா பா. ஓகே எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, இப்போ வந்து டேஸ்டிங் செஷன். வாங்கடா 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 வாங்கடா. ஏய் எந்த இதுடா, உனக்கியா இந்த சொல்லுங்க போட்டு முடிச்சாச்சு. வந்து வேற லெவல் டேஸ்ட். என்னடா அப்படி தான் இருந்தது, வேற மாதிரி வேற மாதிரி. என்னடா அது கழுத்தில், அது பயங்கரமாக இருந்துச்சு. வந்து எல்லாருக்கும் வந்து எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ வந்து அதுக்கப்புறம் நான் ஏன் முடிச்சிக்கலாமா. ஸோ வந்து இதோட வந்து எப்படியோ லாக்டவுனில் போர் அடிக்கும், சும்மா தான் இருப்போம். நெக்ஸ்ட் வீக் மீட்டா. ஆ சரி. ஸோ வந்து மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. பாய் பாய். சொல்லு லைக் பண்ணுங்க. ஓ லைக் பண்ணுங்கள்.